பிக் பாஸ் வீடியோ பார்த்துட்டு நான் போட்டிருந்த வீடியோ பார்த்துட்டு வந்து சில பேர் கேட்டாங்க, டே நீ என்ன பிரதீப் தானே? ஆமாம், சத்தியமாக சொல்கிறேன், நான் பிரதீப்போட ஃபேன் தான். அவர் பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்லலை, ஆனால் வெளியே அனுப்புகிற அளவுக்கு அவர் ஒன்றும் தப்பு பண்ணலை. ஸோ இருங்க, பொறுமையாக பேசுவோம். அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும், என்னைக்கு மண்டே. அப்போ வந்து விசித்ரா வந்து காலைல எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சோன்னே எல்லாருமே டான்ஸ் போட்டு மாயா பூர்ணிமான ஏதோ பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விசித்ரா மேம் வந்து எந்திரிச்சு உட்காந்துட்டு, எல்லோரும் இப்படி ஆடிட்டு இருக்கீங்க, ரெண்டு பேர் வீட்டை விட்டு வெளியே போனாலும் கூட அவங்களுக்கு கொஞ்சம் கூட கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பிரதீப் வந்து அவர் வந்து சொல்லுவாங்க, இன்னும் யாரும் பிரதீப் இருந்தால் எனக்கு ஜிஞ்சர் டீ போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணிகிட்டு இருப்பான், எதாவது பேசிகிட்டே இருப்பான். அவன் இல்லாமல் அந்த வீடு வீடாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விசித்ரா மேம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அந்த நிமிஷம் அந்த செகண்ட்லேருந்து எனக்கு அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதை க்ரியேட் ஆச்சு. ஏன்னா விசித்ரா கூட தான் பிரதீப் வந்து அந்த வீட்டில் சண்டை போட்டது அதிகம், அதிகமாக கெட்ட பேர் வாங்கினது விசித்ரா மேம் கிட்ட. ஆனால் அவங்களே இந்த அளவுக்கு ஒரு ஜெனியூனாக பிஹேவ் பண்ணுறாங்க. ஆனால் வாமச்சான் வாமாப்பில அப்படின்னு சொல்லிட்டு பேசி, யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும், எப்பட்றா உங்களுக்கு இதெல்லாம் தோணுது, எப்பட்றா இப்படிலாம் பண்ணுறீங்க முதல்ல. நைஸ், எனக்கு வந்து இப்போ ரெண்டு விஷயத்தை பார்க்கணுன்னு நான் வந்து ரொம்ப அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஆவலோடு இருக்கேன். என்னென்னா இப்போ மாயா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா விஷயத்தையும் பண்ணுறா. கேட்டால் பெண்களுக்கு பாதுகாப்புக்காக தான் நாங்கள் வெளியே அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விசித்ரா கூட சண்டை போடுறாங்க. இதை கமல் சாரே ஒத்துக்கிட்டாரு, கமல் சாரே ஒத்துக்கிட்டாருன்ட்டு அவர் வந்து எதுக்கு எடுத்தாலும் கமல் சார் சொல்லி, கமல் சாரே இதை சரின்னு சொல்லார், நீங்கள் எப்படி தப்புன்னு சொல்லலாம்னு சொல்லி சண்டை போட்டுருக்கான். யாரோட? ஸ்மால் ஹவுஸோட, ஸ்மால் பாஸ் ஹவுஸோட. ஆனால் இங்கே வெளியே வந்து பார்த்தா தெரியும் கமல் சாருக்கே என்ன நிலைமை இருக்குது, என்ன ஆகிட்டு இருக்காரு அவருன்னு. எனக்கு தெரிஞ்சு இப்போ ரெண்டு விஷயத்தை நான் பார்க்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஒன்று, இப்போ மாயா கண்டிப்பாக வெளியே வருவாங்க. டைட்டில் அடிக்க என்னன்னு தெரில, வெளியே வரும்போது மாயா வந்து அந்த ரிசல்ட்டை பார்க்கணும். என்னடா அது, கமல் சாரை தான் நம்ம சொல்லி விளாண்டுக்கிட்டு இருந்தோம், கமல் சாருக்கு இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவோட அந்த இதை பார்க்க நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். இன்னொரு விஷயத்தை பார்க்கவும் நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். என்ன தெரியுமா, இந்த வாரம் வீக்கெண்டில் கமல் சார் வருவார்ல, அதை ஏன்னா கண்டிப்பாக அவரோட பேச்சில் கண்டிப்பாக மாற்றங்கள்னு தெரியும். ஏன்னா வெளியே இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குன்னு நம்மளுக்கே தெரியும். அதில் என்னம்மா எனக்கு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி பிரதீப்பை வந்து எல்லாரும் பேசி தான் வீட்டை விட்டு வெளியேற்றினாங்க. ஆனால் அப்படி வெளியேற்றியும் விசித்ரா மேம் வந்து ஃபுல் சப்போர்ட்டு. எனக்கு இதில் வந்து அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச அர்ச்சனா பேசவே இல்லை, பேசவே இல்லைன்னு சொன்னீங்களடா, உன்னை போடு போட்டுட்டு இருக்கமா நீ. எனக்கு உண்மையாகவே சொல்கிறேன், இப்போ அர்ச்சனா வந்த புதுசில் எனக்கு வந்து சத்தியமாக சொல்கிறேன், யாரா அந்த பொண்ணு, ஏன்டா அந்த வீட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு வந்து தோணுச்சு. சத்தியமாக சொல்கிறேன், இப்போ அர்ச்சனா இது பிரதீப் இல்லாத குறையே எனக்கு வந்து அர்ச்சனா வந்து, ஆஹா போதும்டா இந்த பொண்ணு இருக்குது. இல்லை அப்புறம் தினேஷ் ப்ரோ, அவங்க விசித்ரா, மூணு பேர் தான் எனக்கு வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து தெரியல, டே என்னடா நீ யாருக்கோ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி தெரியும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நான் சப்போர்ட் பண்ணுறேன்னா என்னன்னு தெரியலை, அப்படி கூட வச்சுக்கலாமே, சப்போர்ட் பண்ணுறேன்னே வச்சுக்கலாம். ஏன்னா நான் நல்லவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக பிரதீப் வந்து ஆக்சுவலாக வெளியே போனது எனக்கு ஏதோ நல்லதுன்னு தான் தோணுது. ஏன்னா இந்த மாதிரி என்ன சொல்கிறது, மச்சான் மச்சான்னு சொல்லிட்டு கடைசியில் போனது இல்லை, கத்தி வச்சு குத்துனா எல்லாம் அந்த மாதிரி இல்லாமல். ஆக்சுவலாக எனக்கு இன்னொரு விஷயம்னா எனக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பேக்ட் க்ரியேட் ஆன விஷயம் வந்து, இப்போ அதை கூட விசித்ரா சொல்லியிருப்பாங்க, ரேப் பண்ணவங்களுக்கே வந்து என்னை சேர்ந்து ரேப் பண்ணி இல்லை எவ்வளோ பெரிய ஒரு கொலைக்கேஸே பண்ணால் கூட அவங்களுக்கு பேச லாஸ்ட்டாக டைம் கொடுக்கணும். என்னடா பண்ணா பிரதீப் வந்தாப்புல உட்காந்தாப்புல கேம் விளாண்டாப்புல, எனக்கு தெரிஞ்சு இதுவரை பிக் பாஸ்னா. ஆனால் இன்னொன்று ஒரு விஷயம் இதை மட்டும் சொல்லிக்கிறேன், இதுவரை டைட்டில் அடித்தவனை பார்த்துட்டு எவனும் பிக் பாஸ் விளாட வரமாட்டான். இன்னுமே பிக் பாஸ் நான் சொல்கிறேன், இன்னுமே பிக் பாஸ் நட விளாட வர யாரும் டைட்டிலை பார்த்து விளையாட வரமாட்டாங்க. தோத்துட்டு போனால, தோத்துட்டு போகல, மக்கள் எல்லாம் துரோகத்தினால வெளியே போனால் பிரதீப் அவரை பார்த்துட்டு தான் வருவாங்க. இனிமேல் நம்ம போனால் பிரதீப் மாதிரி தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் மாதிரி தான் எல்லாருமே விளையாட வருவாங்க. இன்னொன்று ஆக்சுவலாக இன்னொன்று, பிக் பாஸ்ன்றது ஆக்சுவலாக வந்து ஃபாரினில் பிக் பிரதர்னு ஒன்று போயிட்டுருக்கு, அது மாதிரி தான் நடத்தும். அங்கே எப்படின்னா இந்த மாதிரி செலிப்ரிட்டியெல்லாம் கூப்பிட்டு நடத்த மாட்டாங்க, ரோட்டில் போகிற ஒருத்தவரை ஆக்சுவலாக, அதாவது நார்மலாக எனக்கு என்னோட இதை சொல்கிறேன், ஒரு டாக்டரை தூக்கலாம், ஒரு அரசியல்வாதியை தூக்கலாம், ஒரு ஒரு நாள் டெய்லி வேலைக்கு போய் கூலி வேலை பார்க்குற ஆளை தூங்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓவராலாக கூப்பிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போட்டு அவங்கள வந்து இது பண்ணால், அவங்கள மேட்ச் ஆட விட்டால் மக்களுக்கு தெரியும், ஓகே இந்தந்த விஷயத்தை இப்படி இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இவங்கெல்லாம், ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக யாருமே அவளோட உண்மையான பேச மறைக்க முடியாது, கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாம் வெளியே வரும்.
அப்படி வரும்போது அப்போ வந்து தெரிஞ்சிடும், ஓ அப்போ இவங்களை வந்து இந்த மாதிரியே நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம், இவங்களை வந்து இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி பிக் பாஸ் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நடத்தினாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து ஆக்சுவலாக இதுதான் என்னோடய கருத்து, என்னோடய கருத்து இல்லை, ஆக்சுவலாக நான் அந்த ஃபாரினில் அந்த நடக்கிறத பார்த்துட்டு நான் வந்து சொல்கிறேன். ஸோ வந்து இனிமேல் இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ வந்து நிறையா இப்போ பிரச்சனை போய்கிட்டு இருக்குது, தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம். ஆக்சுவலாக நான் வந்து பரம்புடி கமல் சார் பிறந்தவர், எனக்கே அவரை வந்து ஏன்டா அவர் இந்த மாதிரி பண்ணார் அப்படின்ற மாதிரி ஃபீலாக இருக்குது. ஓகே கைஸ், பார்க்கலாம்.